ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुष संशयः पेज नंबर 244 405 मायामात्रमिदं द्वैतम् अद्वैतं परमार्थतः इति ब्रूते श्रुतिः साक्षात् सुषुप्तावनुभूयते अनन्यत्वमधिष्ठानात् आरोप्यस्य निरीक्षितम् पण्डितैरज्जुसर्पादौ विकल्पो भ्रान्तिजीवनम् ஜீவனஹ 405 மட்டும் பார்த்துருக்கோம். நிதித்தியாசனத்தில் யூஸ் பண்ணுற டெக்னிக் சமாதி அபியாசம், அதோடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரவண மனனம் முடிந்த பிறகும் விபரீத பாவனாவை நிவர்த்தி பண்ணுறதற்கு எது வாசனாமயமான விஷயமாக இருக்கிறதோ அதை நிவர்த்தி அடைவதற்காக. அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, என்ன நடக்கிறது அப்படின்னா, எப்போ விபரீத பாவனா உற்பத்தி ஆகிறதோ அதோடைய இண்டிகேஷன் என்ன, இது நம்ம சிந்திச்சுட்டே வரணும், இந்த நூலை விட்டுறக்கூடாது. என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, புரிஞ்ச விஷயம் அடைந்த அறிவானது அசிமிலேட் ஆகணும். அதற்கு நான் உதாரணம் கொடுத்தேன், பாலை விட்டு டிகாஷன் விட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருவா, காஃபி கலரில் இருக்கும், காஃபி அழகாக இருக்கும், குடிச்சு பார்த்தா சர்க்கரை இருக்காது. சர்க்கரை போடலையா அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை போட்டிருக்கு. அப்போ எப்படி வந்து சர்க்கரையோடைய டேஸ்ட்டு வந்து காஃபியோடைய காஃபியாக பாலோட பாலாக ஆகணுமோ அதற்கு ஆத்தப்படணும் இல்லை கலக்கப்படணும் இல்லையா. அதே மாதிரி எலுமிச்சங்காயை வெட்டி உப்பு காரத்தை போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு இல்லையா,
அப்படியே உடனே ஊர்கா அப்படியே சாப்பிட முடியாது. எலுமிச்சன் தனியாக இருக்கும், காரம் உப்பு எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அது என்னாகிறது, கொஞ்ச நாள் துணியை கட்டி ஊற வைப்பான். இதெல்லாம் சாமான்யமான உதாரணம். அதே போல் அஜ்ஞான காலத்தில் ஞான உற்பத்திக்கு முன்பு ஜன்மாந்திரமாக எந்த எந்த நோக்கத்தில் எந்த வாசனாவில் இருக்கோம் என்றால், நான் அப்படிங்கிற பொருளுக்கு வாச்சியார்த்தமாக இந்த உடம்பு மனசு. அப்போது அந்த வாசனா வந்து விபரீத பாவனாவா நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக இன்வாலண்டரியாக எண்ணங்கள் அப்படி வருது. அதை வச்சு நமக்கு நிறைய டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறதுனால, ஏகப்பட்ட விவகாரத்தில் நம்ம ஈடுபடுறதுனால நேச்சுரலாக அதற்கான ரியாக்ஷன்ஸ் நமக்கு நேச்சுரலாக ஏற்படுறது. அப்போது எப்போ ஞானம், ஞான நிஷ்டா, ஞானத்துடைய பிரயோஜனம், அந்த பலன் எப்போ மனசில் வந்து சாந்தி, திருப்தி, பூர்ணத்துவம் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் என்றால், எப்போ இந்த ஞானமானது நன்கு ஒருங்கிணைக்கப்படுகிறதோ, அசிமிலேட் பண்ணப்படுகிறதோ. புரியுறதா? அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நன்னா இங்கே புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய ஜெயராம், ஹரே ராம, ஹரே ராம, இதெல்லாம் மந்திர ஜபம் இருக்கிறது. அந்த மந்திர ஜபத்தை எப்படி சொல்லுவோம்? அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம், காயத்ரியும் சொல்லுவோம், மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருப்போம். அப்போ ஜபிக்கிற மாதிரி இங்கே வந்து திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் கொண்டு வரணும்னா நமக்கு ஜபம் பண்ணி பழக்கம். அப்போது திருப்பி 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 அதை ஸ்லோகத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி, விவேக சூடாமணியை முழுசாக மனப்பாடம் பண்ணி அதே ஸ்லோகத்தில் திருப்பி திருப்பி சொல்லணுமா? இது ஜபம் கிடையாது. ஜப தியானம்னு உண்டு. கண்ணை மூடிண்டு மனசளவில் ஜபம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு உபாசனை பண்ணுறது, அதுவும் இங்கே சொல்லப்படலை. என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, தொம்பதம் தத்பதம் அப்படிங்கிற அறிவு, நான் யார், பகவான் யார் அப்படிங்கிற அறிவு, மகா வாக்கியம் எது கொடுத்ததோ அந்த அறிவை மீண்டும் மீண்டும் கொண்டு வரும். ஞான தியானம் அப்படி வேணால் சொல்லலாம். புரியுறதா? ஒரு ஒரு நேச்சுரலாக எண்ணங்கள் இன்வாலண்டரியாக வருது. அந்த எண்ணம் எங்கே வருது, யாருக்கு அந்த எண்ணம், எனக்கா, இந்த எண்ணம் எதனால் வருது, இது இதை 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 கிரகிக்கக்கூடிய அந்த தத்துவம், அவேர்னஸ் பிரின்சிப்பிள் என்ன, இந்த அவேர்னஸ் பிரின்சிப்பிள் இங்கே சரீரத்தில் மட்டும் இருக்கா இல்லை எல்லாம் வியாபித்திருக்கிறதா, சைத்தன்யம் என்ன, சத்து சித்து என்ன அப்படிங்கிற எண்ணம் பற்றின அறிவு. அப்போ எல்லா இந்த எண்ணங்களும் பொருளாக, ஆப்ஜெக்டாக நமக்கு இருக்கும்போது, அந்த ஆப்ஜெக்டுக்கு எது அல்டிமேட் சப்ஜெக்ட், எது இது இதை இதை ஒளிப்பிடித்து கொண்டு அதிலேருந்து சுதந்திரமாக சைத்தன்ய தத்துவமாக, சத் தத்துவமாக இருக்கிறது, அது நான் அப்படிங்கிற அந்த அறிவை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது. புரியுறதா? அப்படி இந்த ஞானம் என்ன சொல்ல வருது, அகமேவ இதம் சர்வம், அதை தான் பார்த்துன்னு வரோம். சர்வாத்ம பாவகா, சத்தச்சித் ஆனந்தம் அகம், துவம்பதம் தத்பதம் அப்படிங்கிறது நன்னா புரிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னால், என்னை தவிர வேறு ஒரு விஷயம் இல்லைங்கிறது கன்க்ளூஷன். அகமேவ இதம் சர்வம். அப்போ எனக்கு முன்னாடி அனுபவிக்கின்ற இந்த உலகம், இந்த அனுபவங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அது எனக்கு வேறாக இன்னொரு வஸ்துவாக இல்லை, அது வெறும் தோற்றமே. அதுதான் பார்த்தோம். இயல்பாக என்ன ஆகிறது, எது அனுபவிக்கப்படுகிறதோ, சப்த ரூப ஸ்பரிஷ ரசம் கந்தம், அது இருக்கிறது, அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இத்தனை நாள். அப்படி ஆப்போசிட், எது அனுபவிக்கப்படுகிறதோ எனக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது, அதற்கு சுயமான இருப்பு கிடையாது, உண்மையிலேயே அப்படி ஒன்று தனியாக கிடையாது. அகம் சத்தியம், சர்வம் அந்யத்து மித்யா, பூர்ணமதக பூர்ணமிதம். புரியறது இல்லையா? அப்போ இது இதை புரிந்து விட்டது, இது புரிஞ்சுது, இது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த உலகம் அப்படின்னு ஒன்றை வச்சுட்டு நம்ம தத்தளிக்கிற, நம்ம கஷ்டப்படுற தாபம், நம்ம ஏற்படக்கூடிய துக்கம் துயரம், இந்த உலகம்னா எல்லாத்தையும் போட்டுக்கணும், இன்க்ளூடிங் அவர் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த உலகம் அப்படின்னு வச்சுட்டு அதனால் நம்ம கஷ்டப்படுறது, துக்கப்படுறது, துயரப்படுறது, அது நான் வந்து அதுக்கு வந்து இவ்வளோ உட்பட்டு இருக்கேனே, ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட், ஐ எம் த ஸ்மால், இது எல்லாம் ஒரே க்ஷணத்தில் புஸ்ஸுன்னு போயிடும்.
சரியா அப்ப என்ன ஆகிறது நான் அப்படிங்கற அறிவு ஏற்படுறதுனால டோட்டல் விஷன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மாறுது என்ன பத்தின பெர்ஸ்பெக்டிவ் உலகத்தை பத்தின பெர்ஸ்பெக்டிவ் எந்த கோணம் எந்த என்ன உலகம்னா என்ன எப்படி மதிப்பீடு கொடுக்கிறேன் என்னது அது அப்படிங்கற விஷயம் டோட்டலா சிந்தனை எல்லாம் அறிவு லெவல்ல மாறி விடும் புரியறதா அப்போ எப்போ விஷன் அண்ட் பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆகறதோ நேச்சுரலா என்ன ஆகும் அதோட பாசிட்டிவ் எஃபெக்ட் பாசிட்டிவ்ங்கிறது கோட்ஸ்ல போட்டுக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்சுவலி ஒண்ணு கிடையாது புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் அதோடைய அந்த அறிவோடைய விஷயமானது மனசுல நேச்சுரலா அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதோடைய இம்பாக்ட் இருக்கும் புரியறதா அப்போ என்ன டோட்டல் பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆயிடுது ஒரு ட்ரெயின்ல வந்து என்ன ஒரு ட்ரெயின்ல ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் அந்த குழந்தைகள் வந்து நல்ல சின்ன குழந்தைகள் துரு துரு துருன்னு எல்லா விதமான விளையாட்டு விளையாடிண்டு எல்லாரையும் படுத்துறதுன்னு சொல்லுவா ரொம்ப திருசமாக யா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாரையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே சத்தம் ரகலை எல்லாரையும் இது பண்ணிட்டு இருக்கிறது அவர் பேசாமல் உட்காந்துருக்கார் அவர் அப்பா ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ட்ரெயின் போகிறது என்ன யாருமே வந்து ஒன்றுமே சொல்லலை அப்புறம் ஓரளவுக்கு மேலே அந்த குழந்தைகள் பண்ணுற விஷயத்தை வந்து அவளால் பொறுத்துக்க முடியல என்ன சார் குழந்தைங்களை பெத்தா மட்டும் போதுமா அவளை கண்ட்ரோல் பண்ணி சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி வச்சுக்க வேண்டாமா எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறா பாருங்க அப்படின்னு எல்லோரும் ஒருத்தர் சொன்ன உடனே எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்போ என்ன ஆகிடுறது அவர் வந்து அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் என்னோடய நிலமை எதுவுமே சொல்ல முடியாத நிலமை என்ன இவ அம்மா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா ஏதோ ஆஃபீஸ் வேலையாக அந்த ஊருக்கு போயிருந்தா போன இடத்துல என்னென்ன அகஸ்மாத்தா என்னாச்சுன்னு தெரியல ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா நான் வந்து அவளுடைய பாடி எடுத்துக்கிறதுக்காக ரெண்டு பேரையும் கூட்டின்ட்டு போயின்ட்டுருக்கேன் இது இவ எப்படி இதை ஏற்றுப்பா எப்படி இவாளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு தன்னுடைய இயலாமையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் ட்ரெயினில் இருந்தவா எல்லாரும் அப்படியே குழந்தைகள் எந்த மாற்றமும் இல்லை அவள் பாட்டுக்கு பண்ணுறத பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் அங்கே இருந்தவா இவ்வளோ பேர் சுற்றி இருந்தவாளுக்கு அவள் பண்ணுறக்கூடிய கஷ்டமும் இத்தனை நாள் இத்தனை நேரம் அதை கஷ்டமாக பார்த்து ஒரு டிஃபிகல்ட்டியாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவா அந்த குழந்தைங்களை அந்த ஆக்டிவிட்டியை இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டோட்டலாக அவளுடைய பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகி அவளுடைய கண்ணோட்டமானது மாறி இந்த குழந்தைகள் தானே பண்ணட்டும் அப்படின்னு டோட்டலாக அவளை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துட்டான் ஆக்டிவிட்டி என்ன சிச்சுவேஷனும் மாறலை வெறும்னு அவளுடைய கண்ணோட்டம் மாறிவிட்டது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கும் இங்கே பேசுகிறதுக்கும் டைரக்ட் லிங்க் இல்லைனாலும் எப்படி வந்து நம்மளுடைய கண்ணோட்டம் மாறுவதனால் இல்லையா எப்படி நேச்சுரலாக டிஸ்டர்ப் ஆனவா எப்படி சாந்தமாக அதே விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறது நமக்கு புரிய வருது இந்த உதாரணத்துலேருந்து அதே போல் இந்த உலகமானது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது டென்ஷன் ஆங்ஸைட்டி கஷ்டம் கொடுக்கறது அது பண்ணுறது இது பண்ணுறது உலகம்னு சொன்னால் உடம்பு மனசையும் அதில் போட்டுக்கணும் இப்போ இந்த உலகம் ஆனது உண்மையாகவே ஒரு விஷயம் இல்லை இது வெறும் தோற்றம் என்ன தவிர வேறு ஒரு விஷயம் இல்லை எல்லா வஸ்துவும் உலகம் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும்னா ஒரு ஒரு வேர்டு ஒரு நாமம் தான் இருப்பது நான் மட்டுமே அப்படின்னு புரிந்ததுனால எப்படி நமக்கு பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும் கரெக்டாக அப்போது இந்த சர்வாத்ம பாவா அதை சமாதி அபியாசம் மூலியமாக இந்த நிதித்தியாசன இதில் பண்ணுறதுனால இப்படி நமக்கு டோட்டலாக விஷன் சேஞ்ச் ஆகிறது பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிறது லைஃப் சேஞ்ச் ஆகிறது கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது எல்லாமே சேஞ்ச் ஆகிறது அப்போது ஸ்வதந்திரம் அந்த ஃப்ரீடம் நம்மளால் நேச்சுரலாக அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ட்ரான்சாக்ஷன்லேயும் ஃப்ரீடமாக இருக்க முடியும் என்னுடைய நேச்சர் ஃப்ரீடம்னு புரிஞ்சு
இந்த ட்ரான்சாக்ஷன்லையும் நமக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்காக இந்த நிதித்தியாசனம்ங்கிறது வந்து தொடர்ந்து எம்ஃபசைஸ் பண்ணிட்டு வரார். சர்வாத்ம பாவகா இருப்பது நான் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் மாயா மாத்திரம் இதம் சர்வம், இந்த உலகம் ஒன்று ஒன்று தனியாக ஒரு விஷயம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஷலாக அனுபவத்திற்கு பலதாக பன்மையாக வேறாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. விசாரித்து பார்த்ததில் அத்வைத்தம் பரமார்த்ததா, அத்வைத்தமே இருக்கிறது, இருப்பது நான் மட்டுமே, எது இதற்கெல்லாம் அதிஷ்டானமோ, எது எதா எது எதை எது வந்து இந்த அனுபவம் இருக்கிறதுக்கு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறதோ, எது சத் பிரதாத்ராவோ, எது இருப்பை அளிக்கிறதோ, அந்த தத்துவம் அகம் இல்லையா. அப்போ பகவான் சொல்லி பகவானை வந்து எனக்கு வேறாக ஒரு மகா புருஷனாக அப்படி வேறாக கருதினால் கூட அதுவும் என்னது, நாம ரூப மாத்திரமே, அதற்கும் வஸ்து கிடையாது. அப்போ பகவான் அப்படிங்கிற பகவான் அப்படிங்கிற விஷயத்திற்கு தாத்பரியமா என்ன ஸ்வரூபம், அது நான் ஸ்வரூபங்கிறதுனால பகவான் எனக்கு வேறாக இல்லைங்கிறத வந்து கன்க்ளூட் பண்றோம். இது நமக்கு அழகா 405 வந்து சுஷுப்தௌ அனுபூயதே சாக்ஷாத், ஆழ்ந்த தூக்கத்துல என்ன ஆயிடுறது, ஆழ்ந்த தூக்கத்துல எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது இல்லையா, இருப்பது நான் மட்டுமே அப்படிங்கிறது எழுந்த பிறகு எப்படி ரிப்போர்ட் பண்ணுறோமோ என்ன என்ன. அதனால் இந்த அனுபவமானது அனுபவத்தை வைத்து இதுதான் உண்மை அப்படிங்கிறது கூறுவது தவறு. இந்த வேதாந்தம் என்ன எஜுகேட் பண்ணுறது, புதுசாக ஒரு அனுபவத்தை கொடுக்கல, எந்த விதமான அனுபவத்தை மாறுதலாகவோ அது கொடுக்கல. ஆல்ரெடி நமக்கு என்ன அத்வைத்த அனுபவமானது ட்ரெய்லர் மாதிரி சுஷுப்தியில் நமக்கு ஏற்படுறது. சுஷுப்தியில் அறிவுலாம் ஏற்படாது, ஜாகிரத்தில் புரிஞ்சுண்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதற்கு சுஷுப்தியை உதாரணமாக யூஸ் பண்ணி என்ன அந்த அத்வைத்த அனுபவம் சுஷுப்தியில் இருக்கிறது, துவைத்த அனுபவம் விழிப்பு நிலையில் இருக்கிறது, ஞானத்திற்கு பிறகும் துவைத்த அனுபவம் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானத்திற்கு பிறகும் துவைத்த அனுபவம் இருக்கும், இந்த துவைத்தம் சத்தியமாக இருக்கே அது இருக்காது, புரியறதா. அந்த துவைத்தத்துடைய எது சத்தியம் அப்படிங்கிறது புரிஞ்சுவிடும், அது நான். அப்போ இந்த அறிவு என்ன பண்ணுறது, காக்னிட்டிவாக சேஞ்சு பண்ணுறது, அனுபவத்தை அனுபவம் எதுவும் மாறப்படலை. என்ன துவைத்த அனுபவம் இருக்கு, இப்போவும் இருக்கு, அத்வைத்த அனுபவம் இப்போ இருக்கிறது, புரியறதா. ஆனால் நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு எதை கிளைம் பண்ணுறேன் இல்லையா, துவைத்தத்தில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை கிளைம் பண்ணுறேனா, அல்லது என்னுடைய ஸ்வரூபம் ரியல் நேச்சர் அத்வைத்தம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அறிவினால் கிளைம் பண்ணுறேனா. அப்போது யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பீயிங் வித் டெம்பரரி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ எப்படி இருக்கு, ஐ எம் எ ஹியூமன் பீயிங் வித் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அது மாதிரி தேடின்னு இருக்கோம். அப்போது ஆக்சுவலாக என்னது, நான் சைத்தன்ய ஸ்வரூபம், உடம்பு மனசுலாம் எனக்கு தாற்காலிகமாக அனுபவத்தில் இருக்கிறது, இந்த அனுபவத்திற்கு ஆதாரமாக சத்தியமாக நான் இருக்கின்றேங்கிறத வந்து தெள்ள தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அத்வைதம் பரமார்த்ததா, இருப்பது நான் மட்டுமே, அத்வைத்த சத்தியம் மட்டுமே. 407 406 அப்போது 406 இப்போ படித்தோம் இல்லையா, படிச்சிட்டோம், என்ன பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் போன 4-5 ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா என்ன, நிர்விகாரோ நிர்விகல்பா நிஷ்கிரியா அத்வைத ஏக பிரம்மணி அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா. அப்போது என்ன சொல்ல வருது, அகம் பிளவற்ற ஸ்வரூபம், அத்வைத ஸ்வரூபம். அது இங்கே என்ன எப்படி சொல்கிறார், அனன்யத்வ அதிஷ்டானாத் ஆரோப்பியஸ்ய நிரீக்ஷிதம், புரியுறதா. அப்போது ஏன் இந்த உலகமானது என்ன எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது, உலகத்தை ஏன் வந்து ஒரு தனியான ஒரு விஷயமாக கருதக்கூடாது கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா, என்ன இந்த
உலகத்தை வந்து உலகம் அனுபவத்தில் இருக்கிறது அது ஏன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாவது விஷயமாக கவுண்ட் பண்ணக்கூடாது அத்வைத்தம் அத்வைத்தம் இரண்டற்றதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன சொல்கிறது இங்கே உதாரணம் எப்படி இருக்கிறது நமக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது என்னுடைய பிரதிபிம்பம் அங்கே தெரியுது ஆனால் எவ்வளோ பேர் இருக்கா ஒருத்தர் தான் இருக்கா இல்லையா அதே போல் நிழலானது எனக்கு அனுபவத்தில் இருக்கிறது கரெக்ட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆள் ஒன்று தான் அதே போல் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அனுபவிக்கின்ற அனுபவிக்கப்படுகிற இந்த உலகமானது என்ன இந்த உலகம் அப்சர்வ்டு வேர்ல்டு எப்படி இருக்கிறது எனக்கு வேறாக இல்லை இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதங்க அப்போ என்னது நான் சத்தியம் பிரம்ம உலகத்திற்கு அதிஷ்டானம் எப்படி அலைக்கு ஜலமானது அதிஷ்டானமாக இருக்கிறதோ அலைங்கிற தோற்றம் நமக்கு அனுபவத்தில் இருந்தாலும் அதை கூறுவது அதை பற்றி என்ஜாய் பண்ணுவது அதை ஃபோட்டோ எடுப்பது எல்லாம் அலைன்னு சொல்லி எடுத்தாலும் அலையுடைய அதிஷ்டானம் ஜலம் அப்போ என்னது அலைங்கிறது என்னது ஜலம் அப்படிங்கிற அதிஷ்டானத்தின் மேல் ஆரோபிதம் எப்படிப்பட்ட ஆரோபிதம் அனன்யத்வம் அதிஷ்டான ஆரோப்பியஸ்ய ஆரோபிதம் அப்படின்னா ஏற்றி வைப்பது எப்படி வலை அப்படிங்கிற நாமரூபத்தை ஜலத்தின் மேல் ஏற்றி வைத்தோமோ எப்படி பானை அப்படிங்கிற நாம ரூபத்தை முக்கியமாக நாமத்தை களிமண் மேல் ஏற்றி வைத்திருக்கிறோமோ ஆரோபிதம் யதா என்ன யதா தரங்கா ஜல ஆரோப்பியஸ்ய அனன்யத்வ அதிஷ்டான ஆரோப்பியஸ்ய புரியுறதா அப்படி அதே போல் இந்த உதாரணம் சொன்ன மாதிரி இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவது ஆரோபிதஸ்ய ஆரோப்பியஸ்ய எது மேல் அதிஷ்டானத்தின் மேல் எது அதிஷ்டானம் உலகத்திற்கு பிரம்ம ஓ பிரம்மனா உலகத்திற்கு அதிஷ்டானம் நான் உபனிஷத் சொல்லறது மை ஏவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை ஏவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயமஸ்மியகம் அப்போ அத்வைத்தமான ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் நான் என்ன நான் தான் இருக்கிறது வஸ்து இதன் மேல் ஆரோபிதமாக இந்த உலகம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுகிறது எனக்கு வேறாக அனன்யத்வம் எனக்கு வேறாக வேறு ஒரு விஷயம் இங்கே கிடையாது இல்லையா நிரீக்ஷிதம் அப்போ ஆரோபிதம்னா சூப்பர் இம்போஸ் அல்லது ஏற்றி வைப்பது என்னது ஆரோபிதம்னு சொல்லிட்டாலே இரண்டாம் ஒரு விஷயம் கிடையாது இல்லையா அதன் மேலேயே சூப்பர் இம்போஸ் செய்யப்படுகிறது கரெக்டா அதற்கு இங்கே அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறாரு ரஜ்ஜு சர்பாதோ பண்டிதா பண்டிதைஹி நிரீக்ஷிதம் எப்படி நிரீக்ஷிதம் அப்படின்னா ரெக்கக்னைஸ் பண்ணி அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டு உள்ளார்கள் என்னது எப்படி புரிஞ்சுட்டாங்க இதை அப்படின்னா எப்படி ரஜ்ஜு சர்பாதோ பண்டிதோ பண்டிதர்கள் சான்றோர்கள் என்ன சான்றோர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறா இதை ஒரு உதாரணம் எப்படி கயற்றில் கயறு என்ற தெல்ல தெளிவாக தெரியாமல் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தின் மேல் ஓ அது பாம்பு இருக்கிறது அப்படின்னு எப்படி புரிஞ்சுட்டுருக்காளோ அப்படி எப்போ அந்த தோன்றிருக்கிற பாம்பு கயிற்றுக்கு வேறாக இருக்கிறதா இல்லை ஒரே விஷயத்தை தான் பாம்பு என்று கூறுகிறோமா இல்லையா ஆரோபித்தம்னா புரியறது இல்லையா என்னன்னு தெரியாமல் இது பாம்பா பாம்பு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது கயிற்றின் மேல் பாம்பை ஆரோபிதம் செய்தவாறு சரி அப்போ எப்படி என்ன நிரீக்ஷித்தம்னா என்ன ஆகிறது ஓ பாம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறது தான் ரெக்கக்னிஷனா அப்படி இல்லைங்க எப்படி அந்த பாம்பானது ஆரோபிதம்னு சொல்லிட்டாலே அங்கே என்ன ஆகிறது அது உண்மையாகவே அது பாம்பு இல்லை அது கயறு
அப்படின்னு புரியறது. நான் சொல்ற உதாரணம் புரியறது இல்லையா? இந்த நேரத்துக்கு பாம்பு கயிறெல்லாம் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி அதை நல்லா ஆழ்ந்து விசாரம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ அதே போல என்ன எப்படி கயிற்றின் மேல் பாம்பு என்று தவறான விஷயம் ஏற்பட்டு கயிறையே பாம்பு என்று கூறப்படுகிறதோ, இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்லணும்னா பீச் பக்கம் போனேன்னா அங்க வந்து சிற்பி இருக்கும், ஷெல் இருக்கும், அது இங்கேருந்து பார்த்தா பல பல பலன்னு மின்னும் சிப்பி, சிப்பி தான் சொன்னேன், சிப்பி அங்கேருந்து பார்க்கும்போது பல பலன்னு மின்னும் வெள்ளி போல இருக்கும். அப்போ எப்படி இது வெள்ளியா அப்படின்னு கிட்டக்க போய் அது சிப்பின்னு பார்க்குற மட்டும் அந்த வெள்ளியானது சிப்பியின் மேல் ஆரோபிதம் செய்யப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே சிப்பி ஒன்று வெள்ளி ஒன்றுன்னு ரெண்டு கிடையாது. அதே போல என்ன விழிக்கிற மட்டும் அந்த உலகம் கனவில் இருக்கக்கூடிய உலகம் எல்லாம் பலதாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டி வெரைட்டியாக என்ன அந்த கனவில் என்ன தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாதுன்னு விழித்த பிறகு புரியும், புரியறதா? அதனால் அதே போல இந்த உதாரணங்களை சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் திருஷ்டாந்தம் அல்லது உதாரணம். எது தாஷ்டாந்தம்? ஆரோப்பியஸ்ய அதிஷ்டானாத் அனன்யத்வா. அப்போ அதிஷ்டானம் நான் பிரம்ம சைத்தன்யம் இந்த உலகம் என்று கூறப்படுகிறது, அது என்னது? ஆரோபிதம் மாத்திரமே. மித்யா இத்தி அர்த்தா, அப்பியரன்ஸ் இத்தி அர்த்தா, அப்பேரண்ட் இத்தி அர்த்தா, வெறும் தோற்றம் இத்தி அர்த்தா, வஸ்து தனியாக இருக்க கிடையாது இத்தி அர்த்தா. இதெல்லாம் நம்ம சொன்னப்பட்ட விஷயத்தை இப்போ ஞாபகப்படுத்திண்டு அப்போ என்னது விகல்பா பிராந்தி ஜீவனா இல்லையா? அப்போ விகல்பா, அப்போ பண்மை ஆனது பண்மை இருக்கு எனக்கு வேறாக இருக்கிறது ரெண்டாம் வஸ்து உலகம்னு ஒன்று இருக்கிறதுங்கிறது எதனால் அது ஏற்படுகிறது? எதனால் ஏற்படுகிறதா? அது எதனால் ஏற்படுகிறதுனா பிராந்திஹி, கன்ஃபியூஷன், குழப்பம், அஜ்ஞான அத்தியாசம் இது அர்த்தா, அல்லது இங்கே விபரீத பாவனா இது அர்த்தா, மோகத்தினால் குழப்பத்தினால் இந்த அறிவு சரியாக ஏற்படாததுனால் அப்படின்னு ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்லுவோம். இங்கே வந்து இந்த அறிவு நன்கு அசிமுலேட் பண்ணப்படாததுனால் ஒருங்கிணைக்கப்படாததுனால் அனன்யத்துவமானது ஒன்றும் சித்தி ஆகவில்லை, ஒன்றும் அது ஃபேக்ட் ஆகலை அப்படி நமக்கு புரிஞ்சுக்கணும் இங்கே. அதனால் விகல்பம் விகல்ப விபரீத பாவனா, விகல்பம்னா டிவிஷன், உலகம் எனக்கு வேறானது நான் வேற உலகம் வேற அப்படிங்கிற இந்த விகல்ப பாவனா அந்த துவைத்த அனுபவத்தை துவைத்தம் சத்தியம் என்ற விபரீத பாவனா அது பிராந்தியினால் குழப்பத்தினால் விபரீத பாவனானால் அஜ்ஞான பாவனாவினால் விபரீத பாவனினால் அது என்னாகிறது? புஷ்டி செய்யப்படுகிறது. எதை அகம்மம்மன்னு சொன்னாரோ, எதை சுவாத்தியாசான்னு சொன்னாரோ, எதை வந்து விபரீத பாவனான்னு சொல்கிறாரோ, எது வாசனாட்சயம்னு சொல்கிறாரோ அதே விஷயத்தை இங்கே பிராந்தி விகல்ப பிராந்திஹி ஜீவனஹா. அந்த விகல்பமானது ஏன் அந்த ஆரோபிதமானது ஏற்படுகிறது அப்படின்னா பிராந்தியினால் ஏற்படுகிறது. பிராந்தி என்றால் டெல்யூஷன், குழப்பம். அப்போ தெள்ள தெளிவான அறிவு அந்த அறிவோடைய அந்த அறிவு தன்மயமாக ஆகப்பட்ட அறிவினால் இந்த பிராந்தி இந்த விகல்பம் இந்த விபரீத பாவனா எல்லாம் முழுமையாக நீக்கப்படுகிறது. அப்போ நான் அப்படிங்கிற அர்த்தத்திற்கு அகம் சர்வம் இதி அப்படிங்கிறது வந்து புரிய வருது அப்படிங்கிறத சொல்றார். ஃபர்தரா என்ன 407, சித்தமூலோ விகல்போயம் சித்தபாவேன கஷ்சன அதஸ்சித்தம் சமாதேஹி பிரத்யக்ரூபோபராத்மனி. இங்கே என்ன சொல்கிறார்? சரி, இந்த விபரீத பாவனாலாம் சொல்கிறீங்களே, சப்போஸ் இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா சித்தமூலே விகல்போயம் அமிர்த பிந்து உபனிஷத்.
உபநிஷத்துடைய ஒரு பேரு அமிர்த பிந்துஹு. அமிர்த பிந்துஹுனா என்ன? ஒரு உபநிஷத் பேர். எது அமிர்தத்தை கொடுக்கிறதோ அப்படி. மனுஷ்யானாம் மன ஏவ பந்த மோக்ஷ காரணம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அதுல வருது. இப்ப பந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கும் மனசே காரணம் அப்படின்னு வருது. இப்ப என்ன அர்த்தம் இங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மனசை வந்து ஹேண்டில் பண்ணணும், இந்த மனசை வந்து நன்கு ஊற போட்டு, எதில் ஊற போடணும், அடைந்த அறிவில் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டால் இந்த மனசானது நன்னா அங்கே கல்ச்சர் டெஸ்ட்னு பண்ணுவா. அப்படி இந்த மனசு வந்து அறிவில் கல்ச்சர் டெஸ்ட் கல்ச்சர் பண்ணிட்டோமே ஆனால் என்ன ஆகிடுறது, எது தொந்தரவு கொடுக்கக்கூடிய அல்லது விபரீத பாவனா உற்பத்தி பண்ணுறக்கூடிய அந்தக்கரண மனதாக இருக்கிறதோ அதே மனமானது என்னது, டோட்டல் அத்விதீய ஞானத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான கரணமாக நமக்கு அமையிறது. அதே கரணம் ஒன்று தொந்தரவு கொடுக்கறதாக, தொந்தரவுனா என்ன அர்த்தங்க, விபரீத பாவனா சம்சார இருப்பிடமாக இருப்பதே இந்த அறிவினால், ஞான ஞான தியானத்தினால் சமாதியினால் அறிவை என்ன அறிவை திரும்பி திரும்பி எண்ணி பார்த்து அதை அசிமுலேட் பண்ணதுனால அதே மனமானது என்ன ஆகிறது, டோட்டல் ஃப்ரீடம் பூர்ணத்துவம் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறக்கூடிய அழகான ஒரு கரணமாக அமைகிறது இல்லையா. அதனால் இந்த மனசை ஹேண்டில் பண்ண எப்படி ஹேண்டில் பண்ணணும், நிதித்தியாசனம் குரு, அதற்கு முன்னாடி மன்னனம் குரு, அதற்கு முன்னாடி ஸ்ரவணம் குரு. இதையே சொல்லிகிட்டு இருக்கேலே எவ்வளோ நாள் நாங்கள் எங்கே பண்ணணும், இந்த மூச்சு அப்படி நிற்கிறது இல்லையா, அந்த நிற்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட இந்த கிளாஸ் வந்து காதில் ஒழிச்சுட்டே இருக்கணும். காதில் ஒழிக்கிறதுனா ஒன்றும் வெளியிலேருந்து வரணும், இல்லை உள்ளே கேட்ட கிளாஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை போல இருக்கு. பயப்பட வேண்டாம், இது நேச்சுரலாக நமக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசு தான் மனசை வந்து மனசு தான் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சித்தமூலே விகல்பா, புரியுறதா, இந்த விகல்ப பிராந்திகின்னு சொன்னார் இல்லையா, அதோடைய கண்டினியேஷன் என்ன அர்த்தம், இந்த விகல்பமானது மூலம் அதற்கு மூல காரணமானது சித்தம். எக்ஸ்கியூஸ் மீ, சித்தம், சித்தம்னா இங்கே என்ன, அந்தக்கரணம் அல்லது மனசு. முக்கியமாக சித்தம் ஒன்று சொல்கிறார், அந்த வாசனாவையும் குறிப்பிடுறதாக இங்கே சித்தம்னு அமையிறது. விகல்போயம் சித்த அபாவே ந கஷ்டன, அப்போ எப்போ மனசானது ஒடுங்கிறதோ அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விகல்பமும் இல்லை, எந்த டிவிஷனும் இல்லை. புரியறதா, எப்படி எப்படியா எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னா, மைண்ட் சத்துவே துவைத்தம், துவைத்த அனுபவம் அல்லது ப்ராப்ளம் சத்துவம், மைண்ட் அபாவே ப்ராப்ளம் அபாவா, தேர்ஃபோர் மைண்ட் ஏவ ப்ராப்ள காரணம். என்ன சொல்றது, மனசானது ஆக்டிவாக இருக்கும்போது எல்லாம் என்ன விபரீத பாவனை ஏற்படுறது, நான் வேற, இந்த உலகம் வேற, அனுபவம் வேற, நான் வேற, இப்படி எல்லாம் நமக்கு இந்த வாசனாமயமாக இருக்கக்கூடிய விபரீத பாவனை நம்மளை தொந்தரவுப்படுத்துறது. அதனால் நிதித்தியாசனம் பண்ணுறோம். அதற்காக என்ன சொல்கிறார், சப்போஸ் மைண்டு ஒடுங்கிறது நல்ல தூக்கத்தில், அப்பாடா தூங்கினா போதும்னு இருக்குது, நன்னா தூங்கினேன், டெம்பரரியாக அங்கே டிவிஷன் ரிசால்வ் ஆகிறது, அப்போது அதை வச்சு என்ன டிரைவ் பண்ணுறார் இங்கே, அந்த வியாப்தியை அந்த லாஜிக்கை வச்சு யுக்தியை வச்சு என்ன பண்ணுறார், மைண்டு தான் இந்த டிவிஷனுக்கு காரணம், இந்த இடத்துல சித்தம் வாசனா அந்த விபரீத பாவனா அது வந்து டியூவாலிட்டி ப்ளூராலிட்டி துவைத்தத்திற்கு துவைத்த பாவனாக்கு துவைத்த விபரீத பாவனாக்கு காரணமாக இருக்கிறது. அப்போது மைண்ட் அபாவே சித்த அபாவே ந கஷ்டன, ஒரு தொந்தரவும் இல்லை, எந்த துவைத்தமும் எனக்கு எந்த விபரீத பாவனாவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போனா என்ன அர்த்தம், ஓ இந்த மனசை எப்படியாவது நாசம் பண்ணிடணும் இப்படின்னு ஒரு பெரிய மதமே இருக்கிறது, எப்படியாவது மனோநாசம் பண்ணிடணும், பெரிய மிஸ்கன்செப்ஷன் அது. அதுக்கப்புறம் என்னது, ஞானி யார் அப்படின்னா, ஞானிக்கு மனசே கிடையாது, மனசு மனசை நாசம் பண்ணிடுவன் அப்படின்னு சொல்லி இது குரூப்பே போயின்ட்டு இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறோம்,
மனசை ஒன்றும் நாசம்லாம் பண்ண வேண்டாம். அந்த மனசு இயல்பாக என்ன நான்கிற விஷயம் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபம்னு இயல்பாக கிளைம் பண்ணுற அளவுக்கு அந்த மனசை நன்கு 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 கல்ச்சர் பண்ணு, நன்கு பக்குவப்படுத்து, நன்கு ஒருங்கிணை ஞானத்தை வைத்து அதை நன்கு ஊடுவிடு ஞானத்தில். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பூர்ணத்துவத்தை பிரதிபலிக்கும். புரியுறதா? மனோநாசா நாட் சொல்யூஷன். இங்கே மோக்ஷம்னா என்ன? பிரதிபோத விதித்த மதம் சொல்ல போகிறாரு. இருக்கிறது பலவிதமான எண்ணங்கள் வந்து போகும், அது மனசோடைய ஓட்டம். அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் எண்ணத்தையும் ஒளிர்ப்பிக்க செய்த அதற்கு அதிஷ்டானமாக சாட்சி சைத்தன்யமாக நான் அதை சாட்சியாக போயின்றிருக்கிறது. அப்படியே ஒரு ஒரு சீனா போகிறது வந்து நான் எனக்கு சாட்சியாக இருக்கின்றேன், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் இல்லையா? அப்போது மனசு எந்த விதமான டெஸ்பைட் மைண்ட்ஸ் வேரியேஷன், எப்படிப்பட்ட மாறுதல், எப்படிப்பட்ட விஷயம் ஏற்பட்டாலும் நான் எப்படி அதிஷ்டானம் எந்த விதத்திலையும் மனசினால் பாதிக்கப்படுவதில்லை, மனசோடைய மாற்றங்களினால் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அட்லீஸ்ட் என்ன சொல்ல வர்றார்னா, எந்த விபரீத பாவனா வந்தாலும் என்ன அது பாதிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறார். இது புரியறதுனால விபரீத பாவனா ஏற்படாது. அப்போது எப்போ வந்து மனசானது இந்த விஷயத்தில் ஒன்றும் அசிமிலேட் பண்ணாத என்ன இந்த ஞானத்தானது ஒன்றும் நிஷ்டையாகாமல் இருக்கிறது ஒன்றும் தொந்தரவு கொடுக்கும். அதனால் நிதித்யாசனம் குரு. அத்தஹா அத்தஹானா, ஹே மாணவனே, விவேக சூடாமணி மாணவர்களே, என்ன நீங்கள்லாம் ரொம்ப சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு, ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸு, சத்தியமித்யா விவேகம் முடிச்சுட்டு சத்தியமித்யாவை புரிஞ்சுண்டு தொம்பத தத்பத விஷயம்லாம் புரிஞ்சுண்டு இப்போ நிதித்தியாசனத்துடைய கடைசி ஸ்டேஜில் நம்ம இருக்கோமே, ஓ மாணவர்களே, என்ன மனசானது என்ன எந்த மாதிரி மனசு நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது அந்த கரணம் அப்படின்னா, எது எந்த மனசானது ஒன்றும் இந்த ஞான விஷயத்தை இன்னும் சமாதி செய்யப்படுகலையோ, அல்லது இந்த நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு விபரீத பாவனா ரஹித மனமானது தான் நமக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. விபரீத பாவனா உடைய மனதானது எப்படி இருக்கிறது? பல விதமான விஷயங்களை வைத்து நம்ம சம்சார பாவனாவை உற்பத்தி பண்ணுறது. அதனால் அத்தஹா, அதனால் ஏ மாணவனே, சித்தம் சமாதேகி, இந்த சித்தம் சமாதி பண்ணு. சமாதினா நிதித்தியாசனம் பண்ணு. நன்கு அடைந்த அறிவை திருப்பி திருப்பி எண்ணிப்பார். எப்படிப்பட்ட அறிவு? பிரத்யேக ரூபே பராத்மணி, பிரத்யேக ரூபோ பிரத்யேக ரூபே என்ன பராத்மணி, எங்கேயோ ஏதோ விஷயம் இல்லை, நான்கிறதுக்கு பிரத்யேக ரூபே அப்படின்னா என்னுடைய உண்மையான தன்மை என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபா, என்னுடைய மேலான நேச்சர் என்ன? ஆத்மஸ்வரூபம். அதை திருப்பி திருப்பி இன்வோக் பண்ணு. பராத்மணி, பிரத்யேக ரூப பராத்மணி, என்னுடைய மேலான நேச்சர். எல்லா விதமான விவகாரத்தில் என்னாகிறது? என்னுடைய ஸ்மால் ஐ, என்னது அகங்காரத்தை வைத்து எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ண வேண்டியிருக்கு. அகங்காரம்னு சொல்லிட்டாலே அங்கே வந்து பிளவு, எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் உற்பத்தி ஆகிறது. அந்த அகங்காரத்திற்கும் சாட்சியான அகம் சைதன்ய ஸ்வரூபா பிரம்மஸ்வரூபா, அந்த ஸ்வரூபத்தை மீண்டும் மீண்டும் இன்வோக் பண்ணு. எது ஈகோவை நம்ம இன்வோக் பண்ணுறோமோ அந்த ஈகோவுக்கு சாட்சி நான் என்று புரிந்து கொள்ளணும். அப்போது அகங்காரத்தை ட்ராப் பண்ணிவிட்டு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் சமாதியில் தியானத்தில்? நான் அகங்கார சாட்சி அப்படிங்கிற என்னுடைய மேலான நேச்சரை திருப்பி திருப்பி கிளைம் பண்ணுறது மூலியமாக, தியானம் பண்ணுறது மூலியமாக இந்த சித்தம் எந்த மனசு நமக்கு அஜ்ஞான மூலியமாக தொந்தரவு கொடுத்ததோ, விபரீத பாவனா மட்டும் தொந்தரவு கொடுத்ததோ அது எப்படி ஆயிடுறது? அந்த மனம் வந்து எனக்கு ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக அப்படியே அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச அப்படிலாம் படிச்சது இல்லையா? அப்படி உத்தமமான சாந்தமான மனசாக எனக்கு, அல்லது டோட்டலாக ஞான பலத்தை பிரதிபலிக்கக்கூடிய சித்தமாக ஆகிவிடுகிறது. புரியுறதா? எப்படி இதை எப்படி அந்த சமாதி பண்ணணும்? சமாதி பிரத்யேக ரூபே பராத்மணி, எப்படி இந்த தியானத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு திரும்பி நம்ம கேட்டோமே ஆனால் ஆச்சாரியர் திரும்பி சொல்கிறார். 408 கிமபி சதத போதம் கேவலானந்த ரூபம்,
நிருபமமதிலே மதிவேலம் நித்யமுக்தம் நிரீஹம் நிரவதி ககநாபம் நிஷ்கலம் நிர்விகல்பம் ஹ்ருதி கலயதி வித்வான் ப்ரஹ்ம பூர்ணம் சமாதோ அப்போ வரக்கூடிய மூணு ஸ்லோகங்களில் ஹ்ருதி கலயதி வித்வான் ப்ரஹ்ம பூர்ணம் சமாதோ ஹ்ருதி கலயதி வித்வான் ப்ரஹ்ம பூர்ணம் சமாதோ அப்படின்னு திருப்பி திருப்பி வரப்போகிறது. அப்போ என்ன அர்த்தம்? வித்வான், ஹே வித்வான்களே, நிதித்யாசகா நிதித்யாசகா, எல்லா இந்த வித்வான்களே, சவணம் மனனம் முடித்த எல்லா வித்வான்களே, என்னது சமாதோ ஹ்ருதி பூர்ணம் கலயதி, சமாதியில் என்ன ஹிருதி அப்படின்னா மனசு, சமாதி அப்படின்னா தியானம், என்ன தியானம் பண்ணணும், பூரணம் பிரம்ம, பிரம்ம பூரணம், பூரணம் பிரம்ம கலயதி இல்லையா. சமாதியில் கலயதி அப்படின்னா திருப்பி திருப்பி என்ன விருத்தி, எப்படிப்பட்ட விருத்திகளை கொண்டு வரணும் இல்லையா. இந்த படித்த விஷயங்கள், நான் யாரு, தத்வம் பதம், தத்பதம், இவ்வளோ வார்த்தைகள், பிரம்ம லட்சணம், ஆத்ம லட்சணம்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வரது மூலியமாக நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு என்ன கிளைம் பண்ணணுமோ அதை திருப்பி திருப்பி கலையதி, திருப்பி திருப்பி கொண்டு வா. அப்போ பலவிதமான எண்ணங்கள், இது ஒரு விஷயம் டெலிபரேட்டாக பண்ணுறது. இன்னொரு விஷயமா பண்ணுறது எப்படின்னா, எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் நம்ம தியானத்தில் உட்காந்தோன்னா இல்லையா, இல்லை மனசை வந்து உன்னித்து கவனித்தோன்னா பலவிதமான எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் மாறிண்டே இருக்கும், எண்ணங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டர் மாறிண்டே இருக்கும், விஷயம் மாறிண்டே இருக்கும். ஆனால் நான் ஒரு எண்ணத்தையும் அப்சர்வ் பண்ணுறேனே, எண்ணம் நம்பர் 1, 2, 3, 4, 5 ஓகே. அப்போ எண்ணம் நம்பர் 3 வரும்போது எண்ணம் நம்பர் 1 and 2 என்னன்னு எனக்கு தெரியும், கரெக்ட். எண்ணம் நம்பர் 5 வரும்போது 1, 2, 3, 4 என்னன்னு எனக்கு தெரியும். அப்போது என்னால் எல்லா விதமான மாறின்றிருக்கிற எண்ணங்களில் மாறாமல் நான் ஒரு சாட்சியாக, அந்த தத்துவமாக நான் இருப்பதனால் எல்லா எண்ணங்களிலும் நான் இருந்து அதற்கு வேறாக அது மாறினாலும் நான் மாறாமல் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் அகம். அதனால் என்னால் என்ன பண்ண முடியுது, எல்லா எண்ணத்தையும் சொல்ல முடியறது, ரிப்போர்ட் பண்ண முடியறது. ஏன்னா நான் எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன். அப்போ நான் எப்படிப்பட்டவன், சாட்சி சைத்தன்யம் அகமஸ்மி. சாட்சினா புரியுறது, அப்போ சாட்சியம் என்னது, எதுக்கு சாட்சியாக இருக்கிறேன், மனசுக்கு சாட்சியாக இருக்கின்றேன். மனசு வந்து பலவிதமான விகாரங்கள் என்ன ஓட்டங்களில் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மாறாமல் நிச்சலமாக இருக்கக்கூடிய தத்துவம் அகம். அதனால் பிரதிபோத விதித்தம் அகம் இல்லையா. ஒரு ஒரு எண்ணத்தையும் ஒளிர் செய்த வைத்து, அதை சைத்தன்யப்படுத்த வைத்து, அதை ஒளிர்ப்பிக்க வைத்து, அதை அவேர், எப்படி ஒரு ஒரு எண்ணத்துடைய அவேரராக, அவேர்னஸ் பிரின்சிபலாக இருக்கேனோ அப்படிப்பட்ட தத்துவம் நான். அப்போது கவலையே இல்லை, அப்படியே எண்ணம் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம், ஓகே ஓகே, நான் ஒரு ஒரு எண்ணம் வரும்போது நான் அதற்கு அப்சர்வராக இருக்கேன்னு ரெக்கக்னைஸ் பண்ணினோமேனா அதுவே என்ன சொல்கிறது, ஹ்ருதி கலயதி. இப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களில் ஓடாமல் இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறது நிதித்தியாசனம். இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது ஹ்ருதி கலயதி, வித்வான் நிதித்தியாசயதி, அப்படி தியானம் பண்ணுவது சமாதி. எதன் மேல், பூரணம் பிரம்ம. அந்த சாட்சி எப்படிப்பட்டது, பூரணம் பிரம்ம, பிரம்மனா இன்ஃபைனைட் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல், சைத்தன்யம் பிரின்சிபல், அதுதான் சாட்சி. எப்படிப்பட்டது, பூரணம், பூரணம், பூரணம்னா அனந்தம், லிமிட்லெஸ், புரியறதா, அப்படிப்பட்ட தத்துவம் நான். அப்போ எப்படிப்பட்ட பூரணம் பிரம்ம, இது கடைசி லைன் பார்த்தோம், மிச்ச மூணு லைனு பிரம்ம வஸ்துவை குறிக்கிறது, பிரம்ம லட்சணத்தை திரும்பி ஞாபகப்படுத்துகிறார். கிமபி சதத போதம், சதத போதம் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லது எப்படி இப்போ சொன்ன மாதிரி சதத போதம் அப்படின்னா எல்லா விதமான எண்ண ஓட்டங்கள், எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் நான்
பூரண பிரம்ம சைத்தன்யம் அந்த எண்ண ஓட்டங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. ஸ்திரமாக அன்அஃபெக்டடாக அன்டிஸ்டர்ப்டாக எப்படிப்பட்ட வைலண்டான விஷயம் வந்தாலும் நான் அப்படியே ஒரே எல்லா எண்ணங்களையும் ஒரே மாதிரி ஒளிர்ப்பிக்க செய்து கொண்டு சாட்சி சைத்தன்யமாக இருக்கின்றேன் இல்லையா. அப்போ என்ன சதத போதம், நிஷல ஸ்வரூபம், கேவல ஆனந்த ரூபம். அடுத்த சொல்லுனது கேவல ஆனந்த ரூபம். கேவல ஆனந்தம், கேவலம் அப்படி இல்லை, ஆனந்த ரூபம். கேவல ஆனந்தம்னா என்ன அர்த்தம், ஆனந்த ஸ்வரூபம், ஸ்வரூப ஆனந்தம், துக்கரகிதம் எக்ஸ்பீரியன்ஸ். மனசில் உள்ள சொல்லணும்னா துக்கரகிதம், ஆனந்த ஸ்வரூபம், பிம்ப ஆனந்தம். எது சோர்ஸ் ஆஃப் ஆனந்தமோ, எது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதோ அது. அதுக்கப்புறம் என்ன, நிருபமம். நிருபமா அப்படின்னு பேர் வச்சுப்பா. யாராவது நிருபமா இருந்தேன்னா இங்கே வந்து எல்லா உபநிஷத்தோட வாக்கியம் நிருபமம்னா என்ன, எது நிருபமா, நிருபமா அப்படின்னா எது ஒப்பிட முடியாதோ, எது எதை கம்பேர் பண்ண முடியாதோ, அன்கம்பேரபிள், உபமா ரஹிதம். என்னது டின்னர் டைத்தில் உப்மா சொல்கிறேன், உப்மா ரஹிதமா, உபமா அப்படின்னா, உபமா அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ஒப்பிடு கம்பேர் பண்ணுறது. இங்கே உபமா ரஹிதம் அப்படின்னா மேட்ச்லெஸ். என்னது மேரேஜ் மேட்ரிமோனி .com ஃபைண்ட் யுவர் மேட்ச் இருக்கு இல்லையா, அப்படி அகம் எனக்கு ஒரு மேட்ச் கிடையாது. ஏ எல்லாரும் ஒன்றுத்துக்கு எனக்கு யார் மேட்ச்சுன்னு கண்டுபிடிக்கிறாப்போ இல்லையா, வெப்சைட்டில் இல்லையா, அதற்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி பெருசாக நடந்துட்டுருக்கு. ஆனால் தத்துவம் என்னது, எனக்கு மேட்ச்சே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு மேட்ச்சே கிடையாது. ஏன், ஏ சச்சிதானந்த ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அத்விதீயம் ஏகம் இல்லையா. ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேதரகிதம் புரியுறதா, அதனால் அன்கம்பேரபிள். இரண்டு இருந்தால் தான் நான் கம்பேர் பண்ண முடியும். அப்புறம் என்ன, அதிவேலம் இல்லையா, வேலா இல்லையா, அதிவேலம். வேலா அப்படின்னா என்ன அர்த்தம், லிமிட்லெஸ்ன்னு அர்த்தம். வீரவேல் ஞானவேல் எல்லாம் சொல்கிறது இல்லையா, அப்போ வேலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அளவற்றது, அனந்தம், நிஸ்ஸீமஹா. சீமஹானா பவுண்ட்ரி, பவுண்ட்ரி கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம், தேசத்திற்கும் காலத்திற்கும் உட்படாதது எதுவோ அது அதிவேலம், அன்லிமிட்டட், லிமிட்லெஸ் புரியுறதா. அப்புறம் என்ன ரொம்ப முக்கியமா, நித்திய முக்தா. நித்திய முக்தம், பிரம்மன் எப்படிப்பட்டது, நான் எப்படிப்பட்டவன், பூரண பிரம்மன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம், நான் ஆல்ரெடி முக்தி ஸ்வரூபம், மோக்ஷஸ்வரூபம். அப்போது வேதாந்தம் படிப்பதனால் மோக்ஷம் கிட்டாது, முக்தி கிடையாது. இப்போ முக்தி இல்லை, ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ண பிறகு முக்தி, அதனால் வேதாந்தம் படிப்பதனால் முக்தி அப்படிங்கிறது தவறு. ஏன், நித்திய முக்தம் என்னது, இத்தனை நாள் ஒரு மாதிரி சொல்லி இப்போ ஒரு மாதிரி சொல்கிறீங்களே, நல்லா இங்கே கவனமாக, அதி கவனமாக, முக்கியமாக, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சுணோ, கவனமாக கேளுங்கோ. என்னது, நித்திய முக்தா, பிரம்மஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, இப்போ பந்தப்பட்டு இருந்து ஒரு இதெல்லாம் படித்த பிறகு, இதெல்லாம் புரிஞ்ச பிறகு பந்தத்திலேருந்து விடுபடுதாக ஆயிடுதுன்னா மோட்சமானது ஃபியூச்சர் ப்ரோக்ராம், ஒரு காலத்தில் வரக்கூடிய விஷயம் ஆயிடுறது, அடையக்கூடிய விஷயம் ஆயிடுறது. ஆஸ் பர் ரூல் ஒரு விஷயத்தை ஒரு காலத்தில் அடைந்தோமே ஆனால் அது இன்னொரு காலத்தில் அது போயிடும் புரியறதா. அதனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம், எது மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம், முக்தி அடைவதுங்கிறது எப்படி இதை ஃப்ரேஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக அப்படின்னாக்க, சிரவண மனன நிதித்தியாசனத்தினால் என்னுடைய ஸ்வரூபம் பூரண பிரம்ம ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம்னு உணர்ந்ததினால்
நான் என்றைக்குமே பந்தப்படவில்லை, அதனால எனக்கு மோட்சம்னு ஒண்ணு தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு மோட்சம். ஐ ஆம் எவர் ஃப்ரீ. தேச கால வஸ்து அதீதா அப்படின்னா கொஞ்ச நாள் அது தேச காலத்து அப்படியே எதுவாகிறது இல்லை இல்லையா. எது வந்து லிமிட்லெஸ்ஸாக ஆல்ரெடி நானாக இருக்கேனோ அது தெரியாம நான் இங்கே உட்பட்டிருக்கேன், நான் சரீரத்திற்கு பந்தப்பட்டிருக்கேன், அதுக்கு பந்தப்பட்டிருக்கேங்கிற தவறான எண்ணத்தில் இத்தனை நாள் உழுந்ததுனால சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தினால அந்த தவறான எண்ணம் விபரீத பாவனா சகித்த நீக்கப்பட்டு ஓ நான் அப்படின்னா நிர்பந்த, நிர்பந்தமும் தப்பு, சர்வபந்த ரஹித நித்திய முக்த ஸ்வரூபா அகம். பிரியர்தா, ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷா. ந மோக்ஷா, எனக்கேது மோட்சம், ஏன் எனக்கு மோட்சம் கிடையாது. சிதானந்த ரூப சிவோஹம் சிவோ, இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் மோட்சம். புரியறதா, என்னுடைய நேச்சர் இதுதான் கிளைம் பண்ணிட்டா நான் முக்தஸ்வரூபன். ஓ, அதை தெரியாமல் இருந்தேன், அதனால் மோட்சத்தை தேடிக்கொண்டிருந்தேன், இப்போ அந்த மோட்சத்தை தேவையில்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி முக்தி ஸ்வரூபா, அதனால் நித்திய முக்தா, அப்படி பூர்ண பிரம்ம. இந்த விஷயத்தை தியானத்தில் எண்ணிப்பார், திருப்பி திருப்பி எண்ணிப்பார். ஓகே, அப்போ சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தினால இந்த தவறான பந்தப்பட்டிருக்கிறோம் என்கிற தவறான எண்ணம் இருக்கிறது இல்லையா, தவறான அறிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா, அது நீக்கப்படுகிறது. புரியறதா? அப்போ அடுத்தது என்னது? நிரீகம். நிரீகம் ஈக அப்படின்னா இச்சையை குறிக்கிறது அல்லது கர்மத்தை குறிக்கிறது. அப்போ நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய ஸ்வரூபம் நிரீகம், இச்சையற்றவன் அல்லது கர்மமற்றவன், அகர்த்தா, அகர்மகா, அகாரணஹா இல்லையா. அப்போ எல்லா விதமான கர்மங்கள் இச்சையிலேருந்து விடுபட்டவன், அப்படிப்பட்ட ஸ்வரூபம். அடுத்தது என்னது? நிரவதி ககன நாபம். நிரவதி, நிரவதி அப்படின்னா பவுண்ட்லெஸ், சீமமற்றது. எது? ககன நாபம், ஆகாசம் போல. இப்போதான் நீங்கள் நிருபமா அப்படி சொன்னேன் இல்லையா. நிருபமம் சொல்லிட்டு ககன நாபம் சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, க்ளோசஸ்ட்டு உதாரணம், உதாரணம் தான் ஆகாசமே இது கிடையாது, க்ளோசஸ்ட்டு உதாரணம் ஆகாசம். ஏன்னா ஆகாசம் எப்படி இருக்கிறது? ஆகாசம் ஏகம், பிரம்மன் ஏகம், ஆகாசம் அனந்தம் அல்லது பவுண்ட்ரிலெஸ்ஸு, இதுவும் பவுண்ட்ரிலெஸ்ஸு ஆகாசம். இதுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது இல்லையா, அதனால் ககன நாபம்னா ஆகாசத்தை குறிக்கிறது, சிதம்பரம் சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம். அப்புறம் என்னது? நிஷ்கலா. கலா, கலானா என்ன? கலானா எதை குறிக்கிறது? பலவிதமான பார்ட்ஸை குறிக்கிறது, அவயவத்தை குறிக்கிறது. நிஷ்கலா அப்படின்னா நிரவயவம், அவயவமற்றது. எல்லா அவயவம் இருந்ததுன்னா என்ன ஆறுது? எல்லாம் புட்டுகெதர். இந்த சரீரம் எப்படி புட்டுகெதர், புட்டுகெதர்னா ஒரு நாளைக்கு புட்டுக்கிட்டு போயிடும். அப்போ நிரவயவம் அப்படின்னா என்ன? உருப்பற்றது, அப்படிப்பட்ட ஸ்வரூபம். அப்புறம் என்னது? நிர்விகல்பம். நிர்விகல்பம் நமக்கு தெரியும், நிர்விகல்பம்னா டிவிஷன்லெஸ். அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை, என்ன பிரம்மஸ்வரூபத்தை நம்ம ஹிருதி கலயதி, ஹிருதி கலயதி வித்வான் பிரம்ம பூர்ணம் சமாதோ. அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் நான் என்று அந்த அறிவை அடைந்ததுனால திருப்பி திருப்பி அதை எண்ணிப்பார், தியானித்து பார். 409 பிரகிருதி விகிருதி சூன்யம் பாவனாதீத பாவம். சமரசமசாமானம் மானசம்பந்த தூரம். நிகமவசன சித்தம் நித்யமஸ்தத் பிரசித்தம்.
हृदि कलयति विद्वान् ब्रह्म पूर्णं समाधो அப்படி ஹிருதி கலயதி வித்வான் பிரம்ம பூர்ணம் சமாதோ அப்படி இந்த வித்வான்கள் நிதித்யாசகர்கள் இந்த அடைந்த அறிவை திருப்பி திருப்பி எண்ணி பார்ப்பார்கள் அதையே சிந்தித்து இருப்பார்கள் புரியுறதா அதை திருப்பி திருப்பி தியானிக்கக்கூடிய விஷயமாக நிதித்யாசனம் பண்ணுவார்கள் அதே விஷயத்தை தான் சொல்றார் எப்படிப்பட்ட பிரம்மன் ஃபர்தரா வேற விஷயமா சொல்லுங்கோ அப்படின்னா அதையே திருப்பி சொல்றார் என்னது பிரகிருதி விகிருதி சூன்யம் பிரகிருதி விகிருதி பிரகிருத்தினா என்ன காரணம் மூல காரணம் பிரகிருதி சூன்யம் அப்படின்னா காரணமற்றது இல்லையா அதற்கு எதற்கு காரணம் இல்லையோ அது பிரகிருதி சூன்யம் விகிருதி சூன்யம் விகிருதி அப்படின்னா காரியம் பிரகிருத்தியை நம விகிருத்தியை நம்ம சொல்கிறோம்ல விகிருத்தினா காரியம் அதுலேருந்து காரணத்திலேருந்து வந்த விஷயம் அப்போது விகிருத்தியும் கிடையாது எது காரணமும் கிடையாதோ காரியமும் கிடையாதோ அப்படிப்பட்ட ஸ்வரூபம் புரியுறதா அப்போது பிரம்மம் சொல்லிட்டாலே காரண காரிய விலக்ஷணஹா அது இங்கே சொல்லறது அடுத்தது என்னது பாவனா அதீத பாவம் பாவனா அதீத பாவம்னா எதை குறிப்பிடுறது பாவம் அப்படின்னா ஸ்வரூபம் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் பாவனா அதீதா பாவனான என்ன அர்த்தம் பாவனா அப்படின்னா ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிந்தனையாக நமக்கு இருக்கிறது ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம் இல்லையா கான்செப்ஷுவலைஸ் பண்ணுறோம் சிந்தனையில் கொண்டு வரோம் இல்லையா அப்போது பிரம்மன் எப்படிப்பட்டது பாவனா அதீதா எது அச்சிந்தியமோ எது சிந்திக்கிறதுக்கு ஒரு விஷயமாக இல்லையோ ஏன்னா எதை எதனால் எல்லா சிந்தனையும் ஏற்படுகிறதோ எந்த தத்துவத்தினால் அந்த ஸ்வரூபம் அகம் அப்படி சொல்கிறது இல்லையா அப்படி அச்சிந்திய ஸ்வரூபம் அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அகந்தம் மரச்சம் அப்படிலாம் சொல்கிறது இல்லை அது மாதிரி இங்கே அச்சிந்தியம் அது மாதிரி அக்லேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஷயேவச்ச நித்ய சர்வகதஸ்தானுஹோ அச்சலோயம் சநாதனஹ அவிகாரியோயம் அச்சிந்தியோயம் அப்படின்னு சொல்கிறார் கீதையில் சமரச அப்புறம் என்னது சமரசா சமரசா அப்படின்னா யூனிஃபார்ம் நேச்சர் எப்படி எங்கே எல்லா தேசத்துலேயும் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஸ்வரூபம் இது அர்த்தகா எப்படி உதாரணம் என்னது எப்படி நெருப்பு அக்னி எப்படி எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலேயும் என்ன சூடு நெருப்புன்னு வந்துட்டால் சூடு இருக்குமோ அது மாதிரி சமரசா அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் சத்து சித்தாக எப்பொழுதுமே இருக்கிறது வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிஷ்சைவ சுக்மாகேஷ பண்டிதா சமதர்ஷனா அப்படி சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னா எல்லா ஸ்வரூபமும் என்ன எல்லா விஷயமும் அந்த ஸ்வரூப திருஷ்டியில் இருக்கிறதுனால சமரசா புரியுறதா அதுக்கப்புறம் என்ன அசமானம் அசமானம்னா நிருபமா சொன்னேன் இல்லையா அதோடைய அர்த்தம் வருது அசமானம் அப்படின்னா மேட்ச்லெஸ் மான சம்பந்த தூரம் ஒரு ஒரு சொல்ல நம்ம பார்த்துன்னு வரோம் எல்லாமே பிரம்ம லக்ஷணத்தை குறிக்கிறது என்னுடைய ஸ்வரூப லக்ஷணத்தை குறிப்பிடுறது அப்போ பியாண்ட் மான சம்பந்த தூரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எது வந்து என்ன எல்லா விதமான பிரமாணத்தினால் காட்டி கொடுக்க முடியாதோ எதனாலையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதோ புரியுறதா ஏன் எல்லா பிரமாணங்களிலும் ஒளிர் செய்யக்கூடிய அந்த தத்துவம் சர்வ பிரமாண அகோச்சரம் ஒரு பிரமாணம் பிரமாணம்னா அறிவை கொடுக்கக்கூடிய கருவி எந்த கருவினாலையும் இந்த அறிவை கொடுக்க முடியாது ஏன்னா பிரம்ம அப்பிரமேயம் இல்லையா எவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த கேமரானால் அந்த கேமராவையே ஃபோட்டோ எடுக்க முடியாது இல்லையா அதனால் எல்லா வஸ்துவையும் காட்டி கொடுக்கக்கூடிய எதனால் இதெல்லாம் காணப்படுகிறதோ எந்த சைத்தன்ய வஸ்துனால் இதெல்லாம்
காணுகின்றோமோ அந்த சைத்தன்யம் அது ஒரு காணுகின்ற வஸ்துவாக இருக்க முடியாது. அப்ரமேயா, ஆப்ஜெக்டிஃபையர் கெனாட் பி ஆப்ஜெக்டிஃபைடு. புரியறதா? மான சம்பந்த தூரம், சர்வ பிரமாண அகோச்சரம், எல்லா விதமான பிரமாணத்திலிருந்தது எந்த பிரமாணமும் அதை காட்டி கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் சாஸ்திர பிரமாணம் சொல்கிறீங்களே, அதை தான் சொல்கிறார் நிகமன வச்சன சித்திம். புரியறதா? எப்படி இந்த எந்த பிரமாணத்தினாலுக்கும் ஒரு எந்த பிரமாணத்திற்கும் ஒரு பொருளாக இருக்காத விஷயம் சாஸ்திர சப்தங்கள், அது அப்படி இருக்கிறது, சர்வ இந்திரிய அகோச்சரம் சர்வ பிரமாண அகோச்சரம்னு இருக்கிறதுங்கிறது வந்து சாஸ்திர சப்தங்கள்னால் நம்ம படிக்கிறோம் இல்லையா. இந்த நிகமம் அப்படின்னா வேதம், வேதாந்தம், அதை சார்ந்திருக்கக்கூடிய கிரந்தங்கள், வச்சனம் அதோடைய சொல்லினால் ஒரு ஒரு இந்த பிரம்ம விஷயமானது அந்த சப்தமானது நமக்கு புரிந்து அதிலேருந்து நம்ம நான் அப்படிங்கிற விஷயத்தை பிரம்மஸ்வரூபம் என்று தெரிஞ்சுக்கிறோம். நித்தியம் அசம் அஸ்மத் பிரசித்தம், எல்லா காலத்திலையும் எது நான் 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 சொல்லப்படுகிறதோ அந்த நான் அந்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். இதோடைய விளக்கம் வந்து அடுத்த கிளாஸில் ஃபர்தராக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.